மிராக்கிள்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அம்மாவுக்காக உக்ரைன்லேயே தங்கிய பொண்ணு மருந்து வாங்க போனப்போ ரஷ்ய தாக்குதலில் பலியான சோக பின்னணி, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உக்ரைனில் உடல்நலம் குன்றிய தன்னோட தாய்க்கு மருந்து வாங்கிறதுக்காக வெளியே போன அந்த நாட்டு பெண் மருத்துவர் ரஷ்ய படையினர் நடத்தின தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்காங்க. உக்ரைன் மேலே ரஷ்யா தாக்குதல் நடத்த தொடங்கின உடனேயே பெண்களும் குழந்தைகளும் நாட்டை விட்டு தப்பி செல்ல உக்ரைன் அரசு அனுமதிச்சது. பலர் அண்டை நாடுகளுக்கு தப்பி போயிட்ட நிலையில் சில பெண்கள் உக்ரைன்லேயே தங்கியிருக்காங்க. உக்ரைனை சேர்ந்த 31 வயசு பெண் மருத்துவரான வெலிரியா மட்சட்ஸ்காவோட தாய் இரியானாவுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கிறதுனால உடல்நலம் குன்றிய தன்னோட தாய்க்கு அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் உதவுவதற்காக அண்டை நாடுகளுக்கு தப்பி போகாமல் உக்ரைன்லேயே தங்கியிருக்காங்க. இந்த நிலையில் அவங்களோட தாய்க்கு தேவையான மருந்துகள் காலியாக இருக்குது. உக்ரைனில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் மருந்தகங்கள் எல்லாத்தையுமே ரஷ்ய படைகள் தகர்த்துட்டதுனால உரிய மருந்துகளும் மருத்துவமும் கிடைக்காம அண்டை நாட்டுக்கு தப்பி போக முயற்சி பண்ணியிருக்காங்க. தன்னோட தாயை காரில் ஏற்றிக்கிட்டு ஒரு ஓட்டுநரோட உக்ரைன்லேருந்து மேற்கு எல்லையை நோக்கி அவங்க போய்கிட்டு இருந்தாங்க. அப்போது ரஷ்ய படைகள் அவங்க கார் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு. இதில் வெவிலரியா மட்சத்கா, அவரோட தாய் இரியானா மற்றும் கார் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. அமெரிக்காவோட சர்வதேச மேம்பாட்டு நிறுவனத்தில் பணியாற்றி வந்த வெவிலரியா மட்சத்காவோட மரணத்தை அதோட நிர்வாகி சமந்தா பவர் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதை பற்றி அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இரங்கல் செய்தியில் வெவிலரியா மட்சத்காவோட மரண செய்தியை பகிர்ந்ததில் நாங்கள் ரொம்பவே வேதனை அடைகிறோம். சமூக ஒற்றுமையாக கட்டி எழுப்பவும் வதந்திகளை தடுக்கவும் போராடியவர், பெருமைக்குரிய உக்ரைன் பெண்மணி அவங்க வெவிலரியா மட்சட்கா தன்னோட 32வது பிறந்தநாள் அன்னைக்கு ரஷ்ய படையினரால் கொல்லப்பட்டிருக்காங்க. அவரை கொன்னதுக்காக ரஷ்ய இராணுவம் வெக்கப்படணும். டொனன்ஸ்க் பகுதியில் ரஷ்யா நடத்தின தாக்குதலில் உயிர் தப்பின் அவங்க கீவுக்கு மாறியிருக்காங்க. மக்களுக்கு உதவுவதற்காக அவங்க அங்கேயே தங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரஷ்ய படையால் கொல்லப்பட்ட வெவிலரியா மட்சட்கா தொடர்ந்து மனித உரிமைகளுக்காக போராடி வந்தவங்க. ரஷ்யா கடந்த 2014வது வருஷம் கிரிமியாவுக்குள்ள படையெடுத்தப்பவே தன்னோட இளம் வயசுலேயே மக்களுக்கு குரல் எழுப்பியதோட பல்வேறு விதமான மனிதாபிமானமான உதவிகளையும் செஞ்சுட்டு வந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட மிராக்கிள்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.